வணக்கம். செய்தி சுருக்கம். மணிஷ் மனைவி சீமாவின் 18.78 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல். டெல்லியில் முதல்வர் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி அரசு செயல்படுகிறது. புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியதில் ஊழல் நடந்ததாக துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வழக்குகள் பதிவு செய்தன. இந்த வழக்கில் சிக்கியுள்ள சிலரின் 52.24 லட்சம் ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. இதில் மணிஷ் மற்றும் மனைவி சீமாவுக்கு சொந்தமான 7.29 லட்சம் மதிப்புள்ள 2 அசையா சொத்துக்கள், வங்கிக் கணக்கில் உள்ள 11.49 லட்சம் ரூபாய் ரொக்கமும் அடக்கம். இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 128.78 லட்சம் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா வழியில் செந்தில் பணத்தை திரும்ப கொடுத்து விட்டார். ஜெயலலிதா டான்சி நிலத்தை எப்படி திரும்ப ஒப்படைத்தாரோ அதேபோல செந்தில் பாலாஜி தான் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார். ஜெயலலிதா வழியை அவரும் பின்பற்றியுள்ளார் என ஆர்எஸ் பாரதி கூறினார். 3 பேர் விவசாய கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை உயிரோடு தருமபுரியிலே கொளுத்தினார்கள். இதெல்லாம் வரலாறு. அதற்கு பிறகு அந்த மாதிரி 2001 தேர்தலில் போட்டியிட முடியவில்லை. அவங்க ஆட்சி வந்தது. அவசர அவசரமாக ஹைகோர்ட்டில் விடுதலையானார்கள். விடுதலையான நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் போட்ட அந்த ஒரு கண்டிஷனாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட் அப்பீல் போகிறதுக்கே எனக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இருந்தது. அது மீது தான் சுப்ரீம் கோர்ட்டு. அதனால தான் அந்த அம்மா வந்து வாங்கின சொத்தையே திருப்பி கொடுத்தாங்க. எப்படி இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்கினது திருப்பி கொடுத்தாரோ அதே போல் அன்னைக்கே அந்த அம்மா தான் வழிகாட்டினாங்க. நான் வாங்கிய இந்த டான்ஸ் நிலத்தை பாரதி குற்றம்னு சொல்கிறாரு, நான் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கிறேன். வாங்கியது திருப்பி கொடுத்துட்டாங்க. அதே போல் தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி கொடுத்துல, அது வேறு ட்ராக்கு. ஆக அதே மாதிரி தான் இதில் வந்து இப்போ போலீஸ் சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் வந்து அரசாங்கமே சுப்ரீம் கோர்ட்டு கவர்மெண்ட் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்கொயரி அலை பண்ணிட்டாங்க. போலீஸ் விசாரிக்கிறது, அது விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்கிற காரணம்னா நானும் வந்து வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கோரிக்கை கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இன்னொரு கோர்ட் மேலே வந்துருக்கு சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லல, ஜெயலலிதாவை டான்சி கேஸில் கீழ்கோர்ட் தண்டனை பண்ண மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அந்த அம்மா விடுதலை பண்ணிச்சு. நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணப்படுறதுனா அந்த அம்மாவுக்கு வந்து கண்டனமும் கிடைச்சது, சொத்தம் திருப்பி கொடுத்தாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ராகுல் காந்தி போவார். ஆமாம், அம்மா வழியில் அயராத ஒழித்தார். அதனுடைய விளைவு தான் ஐயாவுடைய வழி வந்து இன்னைக்கு அவருக்கு நீங்கள் போய் திருத்தி ஒழுங்காக வாழணுன்றது வழிகாட்டுறது. படிக்காத கைதிகளுக்கு 1, 2, 3 கற்றுத்தர ஏற்பாடு. தமிழகத்தில் எழுத படிக்க தெரியாத கைதிகளுக்கு அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு அளிக்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. மதுரை, திருச்சி, கோவை, திருநெல்வேலி, சேலம், வேலூர், கடலூர், திருவள்ளூர், புதுக்கோட்டை ஆகிய 9 மாவட்ட சிறைகளில் உள்ள 200 பெண் உட்பட 1249 கைதிகளுக்கு வகுப்பு நடத்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. கைநாட்டு வைப்பதிலிருந்து பெயர் எழுதும் வகையில் அவர்களுக்கு எழுத்தறிவும் எண்கள் கூட்டல் கழித்தல் உட்பட அடிப்படை எண்ணறிவும் அளிக்கப்படும். செப்டம்பர் முதல் வாரத்தில் வகுப்பு தொடங்கும். தன்னார்வலர் படித்த சிறை கைதிகள் மூலம் தினம் 2 மணி நேரம் என 6 மாதங்களுக்கு வகுப்புகள் நடக்கும். பாடப்புத்தகங்கள் தரப்படும். இறுதியில் மதிப்பீடு தேர்வு நடத்தி கைதிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். நானும் எம்எல்ஏ தான், சட்டசபையில் நுழைந்த முதியவர். கர்நாடக சட்டசபையில் முதல்வர் சித்தராமையா பட்ஜெட் தாக்கல் செய்தார். மதியம் 12 மணிக்கு பட்ஜெட்டை வாசிக்க ஆரம்பித்தார். அப்போது முதியவர் ஒருவர் சட்டசபைக்குள் நுழைந்தார். மதச்சார்பற்ற ஜனதாதள எம்எல்ஏ கரைமா நாயக் இருக்கையில் அமர்ந்தார். அருகில் இருந்த மாஜாதா எம்எல்ஏக்கள் முதியவரை கவனித்தனர். நீங்கள் யார் என கேட்டனர். நான் காங்கிரஸ் எம்எல்ஏ கோபாலகிருஷ்ணா என்றார். ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவிடம் மாஜாதா எம்எல்ஏக்கள் கேட்டபோது அவர் காங்கிரஸ் எம்எல்ஏ இல்லை, பொய் சொல்லியிருக்கிறார் என்பது தெரிந்தது. அந்த முதியவர் சட்டசபைக்குள் அத்துமீறி நுழைந்தது தெரிந்தது. போலீசார் முதியவரிடம் விசாரித்தனர். அவர்களிடமும் தன்னை எம்எல்ஏ என்றே அவர் கூறிக்கொண்டிருந்தார். விசாரணையில் அவர் வக்கீல் திப்பே ருத்ரா, வயது 74 என தெரிந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர். இம்முறை நிறைய எம்எல்ஏக்கள் புதுமுகங்கள் என்பதால் எம்எல்ஏ என நினைத்து உள்ளே விட்டதாக சட்டசபை காவலர்கள் கூறினர். திப்பே ருத்ரா சட்டசபை நிகழ்வுகளை பார்க்க பார்வையாளர் பாஸ் வாங்கியுள்ளார். பார்வையாளர் மாடத்துக்கு போகாமல் எம்எல்ஏ என பொய் சொல்லி சட்டசபைக்குள் நுழைந்துள்ளார் என போலீஸ் கமிஷனர் சீனிவாஸ் கூறினார். அத்துமீறி நுழைந்தது மட்டுமல்லாமல் முதியவர் திப்பே ருத்ரா துணை முதல்வர் சிவகுமார் அருகில் சென்று அவருக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்கிறார்.
சட்டசபையில் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் 15 நிமிடங்கள் உட்கார்ந்திருந்த சம்பவம் பாதுகாப்பு குறைபாட்டை காட்டுவதாக எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டினர். போலீசாரின் மன அழுத்தம் தீர அண்ணாமலை சொல்லும் வழிகள். டிஐஜி விஜயகுமார் தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா என்பதை கண்டறிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தினார். தமிழக காவல்துறை சீரமைக்கப்பட வேண்டும் என்ற அவர் போலீசாரின் மன அழுத்தத்தை தீர்ப்பதற்கான ஆலோசனைகளையும் தமிழக அரசுக்கு சொன்னார். இதற்கு காரணம் 1000 இருந்தாலும் கூட 2 பொதுப்படியான காரணத்தை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முதல்ல காவல்துறையில் இருக்கக்கூடிய பணி அழுத்தம். இந்த காவல்துறையில் குறிப்பாக அடிமட்டத்தில் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இந்த கேட்டகரியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் என்பது எந்த ஒரு துறையிலும் இல்லாத ஒரு உச்சகட்ட மன அழுத்தம் அவர்களுக்கு இருக்கு. அதற்கு மேலே அதிகாரிகள் இருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஐஜி, ஐஜி, இவங்கெல்லாம் இவர்களுடைய அழுத்தம் என்பது வேறு மாதிரி ஒரு அழுத்தம். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மன அழுத்தம். ஒரு அரசியல் கட்சி வரும்பொழுது அதுக்கு ஒரு மன அழுத்தம் வரும், வேலைப்பளவு அதிகமாக இருக்கும், டிரான்ஸ்ஃபர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், எந்தவித வடிகாலும் இல்லாமல் 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. இதை தொடர்ந்து இந்தியாவில் பல இடத்துல நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், காவல்துறையை முதல்ல சீரமைக்க வேண்டும், காவல்துறையினுடைய மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். தமிழகம் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல கோரிக்கையும் கூட. இன்னைக்கு தமிழகத்தில் 10,000 காலி பணியிடங்கள் காவல்துறையில் இருக்கு. அதை நாம் ஃபில் பண்ணிட்டாவே அந்த 10,000 பேர் எக்ஸ்ட்ரா வந்து வேலையை செய்ய போகிறாங்க. இருக்கக்கூடிய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு அந்த பணி அழுத்தம் என்பது முதல்ல குறையும். அதனால் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே டிஐஜி விஜயகுமார் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறார் அப்படின்னா, மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் இந்த வருஷம் 1000, அடுத்த வருஷம் 5000, 2 10,000 முடிச்சிடலாம். ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் ரிட்டையர்மெண்ட் வந்துடுவாங்க. அதனால் போர்க்கால அடிப்படையில் 2 தமிழகத்தில் மொத்தமாக காவல்துறையினுடைய காலி பணியிடங்களை மொத்தமாக அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். இரண்டாவது, இதற்காகவே திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னாள் நீதியரசர் ஐயா சிடி செல்வம் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கை இன்னும் வரல. அந்த அறிக்கையை பொதுவெளியில் வச்சு நீதியரசர் சிடி செல்வம் ஐயா சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் இருந்ததுன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். மூன்றாவது, சுப்ரீம் கோர்ட்டு 2006 பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸில் ஐயா சோலி சொரப்ஜி அவர்கள், ரிபேரியோ அவர்கள், இந்தியாவுடைய தலை சிறந்த காவல் அதிகாரிகள் பிரகாஷ் சிங் அவங்க, அவங்க எல்லாத்தையும் கலந்தாலோசித்து சுப்ரீம் கோர்ட்டில் 2006 பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட் சில நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயங்களை தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. அதை தமிழக அரசு ஒரு குழுவை போட்டு அந்த தீர்ப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். காவல்துறைக்கு 2 டிரான்ஸ்ஃபர் கிடையாது, 2 நோ டிரான்ஸ்ஃபர், அவங்களுக்கு மேலே ஒரு போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு கொண்டு வரணும், அவர்களுடைய பணியிடங்கள் எங்கே வேலை செய்கிறாங்களோ அதில் குறைந்தபட்ச ஃபெசிலிட்டி இருக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டி, கேன்டீன் ஃபெசிலிட்டி, ட்ராவல் பண்ணுறக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. 1000 சகோதரர்கள் பந்தோபஸ்துக்கு வர்றாங்க, ஆனால் பந்தோபஸ்தில் இன்றைக்கி காவல்துறை சகோதரர்கள் டாய்லெட் போகிறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு டாய்லெட் வண்டி இல்லை. அதெல்லாம் வேகமாக கொண்டு வரணும். குடிக்கின்ற தண்ணீரை எல்லா இடத்துலையும் வைக்கணும். இரண்டாவது, கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும். இது கர்நாடகா மாநிலத்தில் நான் பரிந்துரையும் பொழுது இதை வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணுவோம். வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக அவர்கள் விடுப்பு எடுக்க வேண்டும். அந்த விடுப்பு எடுத்தால் தான் 6 வேலை செய்ய முடியும். அதே போல் அவர்களுக்கு பிளாக்லி வருஷத்துக்கு 2 10 நாட்கள் அல்லது 15 நாட்கள் கொடுக்கணும். காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருக்கும் வருஷத்தில் பிளாக் லீவ் கொடுக்கணும். குறிப்பாக கான்ஸ்டபிள்லேருந்து ஆரம்பித்து அதிகாரிகளுக்கு. நான் உண்மையாலுமே 9 காவல்துறையில் பணியாற்றிய பொழுது மொத்தமாக எடுத்த லீவ் பார்த்தீங்கன்னா 20 விட கீழே தான் இருக்கும், 9 சேர்த்து. அப்படி இருக்கும்பொழுது எப்படி மன அழுத்தத்தை சமாளித்து நீங்கள் மக்களுக்கு பணி செய்வீங்க? தமிழக அரசு இதை கம்பீரமாக எடுத்துக்கணும். இந்தியாவுடைய பெஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற பேரை நம்ம வாங்கணும். அதற்கு ஒரு 10,000 செலவானாலும் செலவு பண்ணலாம். இவ்வளோ பணம் வச்சுருக்கோம் அதில் என்ன, அதில் செலவாகல என்ன குறைஞ்சி போகுது? 3,00,000 பட்ஜெட் போடுறோம். ஒரு காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு 10,000 அவங்களுடைய வெல்ஃபேர் மெஷர் கொடுத்தோம்னா அது எந்த நம்ம நாடு தேஞ்சு போயிருமோ அதெல்லாம் ஒன்றாக. மார்க்கெட்டுக்கு வராத மக்கள், காய்கறிகள் விலை குறைகிறது. விளைச்சல் மற்றும் வரத்து குறைவால் சில நாட்களாக காய்கறிகளின் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. குடும்ப பட்ஜெட்டில் காய்கறி செலவு 2 அதிகரித்துள்ளதால் மக்கள் மார்க்கெட்டுக்கு வர தயங்குகின்றனர். காய்கறியை குறைத்துக் கொண்டு மற்ற பொருட்களை பயன்படுத்தி சமைக்கின்றனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் கூட்டம் குறைந்துள்ளதால் காய்கறிகளின் மொத்த விலை கிலோவுக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை குறைந்தது.
இது இன்னும் சில்லறை விற்பனையில் எதிரொலிக்கவில்லை.